வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரன்னிங் ப்ளவுஸு. ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஞ்சிட்டு வரனால நான் சில்க் காட்டன் எடுத்து ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டேன். அடித்து திருப்பியிருக்கேன். பைப்பிங் இதுக்கு வைக்க போகிறது கிடையாது. சும்மா ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டு சாதாரண ரவுண்ட் நெக் தான். இது முடித்த ப்ளவுஸ்க்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கேன்வாஸ் லென்த்து வந்துட்டு 8 இன்ச் எடுத்துக்கோங்க. 12 மடிச்சுக்கலாம். 2 மடிச்சுட்டு அதில் ஒரு எல்ஐ ஷேப்பு வரைகிறேன். உயரம் வந்து 4 இன்ச் இருக்குது. நடுவில் வந்து கோபுர மாதிரி வரைஞ்சிட்டு சைடில் வந்து 2 எல்ஐ மட்டும் நம்ம வரைய போகிறோம். இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது வந்து அந்த கோபுரம் அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதிலேருந்து நம்ம எல்ஐ வரைய போகிறோம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பூ ஷேப்பில் வரும் உங்களுக்கு. இது சைடில் வந்து ஒரு 2 எல்ஐ வரும். சேம் இதே தான் கைக்கும். கைக்கு நான் சொல்லித்தரப்போகிறதில்ல, பேக் சைடு மட்டும் பார்க்கலாம். கை ஃபினிஷிங்கும் சேம் இதே தான். நம்ம லேஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்துடும். இது எப்படி நம்ம பேக் சைடு வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோல்டன் கலர் சாரியோட கோல்டன் சேம் தான் இது. எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம அயன் பண்ணி எடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது லைட்டாக ஒரு நூல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டை கட் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு சில கிளாத் வந்து நிற்காது, ஈஞ்சிட்டு வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் மட்டும் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் ஃபேஷன் டெய்லர் சப்போர்ட் பண்ண மாதிரி திண்டுக்கல் சமையலும் பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். தைக்கிறது மட்டும் நல்லா தைக்க மாட்டேன், சமைக்கிறதும் நல்லா பண்ணுவேன். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சுற்றிலும் அந்த எஜ்ஜிலேயே நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இது முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு நல்லா திருப்பி விட்ருங்க. நான் வந்து க்ரீன் கலரில் கொடுக்கல பைப்பிங்கு, சேம் கோல்டு தான் கொடுக்குறேன். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அதே கலரில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நூலை தனித்தனியாக எடுத்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பைப்பிங் வைக்க சும்மா அப்படியே மடக்கி விட்டு பைப்பிங் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ஆனால் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் கற்றுக்கங்க. பைப்பிங் வந்து மேலே விழுகக்கூடாது, பள்ளத்திலே தான் பைப்பிங் விழுகணும். மேலே விழுந்தால் பிரித்து தைச்சிடுங்க. ஏன்னா அது மேலே விழுந்தால் அது பைப்பிங் மாதிரியே தெரியாது. அதனால தான் நான் ஒரு ஒரு வீடியோவிலும் சொல்கிறேன், நீங்கள் பைப்பிங் மேலே தையல் போட்டால் பிரிச்சுட்டு தைங்க அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து நல்லா மடித்து விட்டுட்டு நம்ம பிசிறு தெரியாமல் நல்லா தைச்சி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு கூட ஈஸியாக கொடுத்தலாம். அந்த எல்லாக்கிய கொடுக்கறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. இருந்தாலும் இதோட குட்டியாக வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இது ஒன்றும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஏற்கனவே கேன்வாஸில் வச்சு பைப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம திருப்பும்போது அந்த அடியில் ஒரு ஃப்ளிட்ஸு வரும். இது கண்டிப்பாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ திருப்பிடலாம். திருப்பிட்டு அப்படியே பைப்பிங்கை வச்சுட்டு வாங்க. அந்த இடத்துல நடுவில் அந்த கார்னர்கிட்ட லைட்டாக ஒரு ஃபிளிட்ஸ் வரும், வந்து தான் நம்ம திருப்ப முடியும். இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் முடிச்செடுத்துடலாம்.
இது வந்து டிசைனே தெரியாதவங்க கூட இந்த டிசைன் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா வந்து இதுக்கு நம்ம பைப்பிங் தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நம்ம நெக்குக்கு வந்து பைப்பிங் பண்ண போகிறது கிடையாது, ரெண்டாவது கேன்வாஸ் வைக்க போகிறது கிடையாது. நெக்குக்கு சும்மா சாதாரண எல்லோரும் தைக்கிற ரவுண்ட் நெக்கு தான் நம்ம லேஸ் வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இது ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டால் அளவெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ப்ளவுஸில் முடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதில் வந்து நம்ம சென்டரில் வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ லேஸ் வந்து நம்ம முன்னாடி இருந்து வச்சுட்டு வரலாம். உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து தேவைனாலும் வச்சுக்கலாம், இல்லை இங்கே முன்னாடி கழுத்துலேருந்து இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் வர மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஷோல்டர்லேருந்து வைக்கிறேன். பாருங்கள், கைக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சேம் டிசைன் தான் கைக்கு. ஏன்னா கழுத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் கைக்கு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா மடக்கி விட்டுருங்க. ஆனால் அழகான ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸு, அந்த சாரீக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் செமையாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் நம்ம தைக்காமல் இருக்குது, கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கோபுரத்தை வச்சுக்கலாம். லைட்டாக நம்ம தூக்கி விட்டு போயிங்க, ஏன்னா அந்த பிசுறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது உள்ளே போயிடும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சிம்பிளான டிசைன் சொல்லி கொடுங்க, ஹெவியாக வேணாம், ஏன்னா நாங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் யோசிச்சு வச்சு சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்புறமா உங்களுக்கு அழகாக வந்துச்சு சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எடுத்தது எடுப்பில் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வெளியில் வந்து டிசைன் ப்ளவுஸ் தைச்சு கொடுத்தா சில குறைகள் இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பர்ஃபெக்டாக வந்தால் மட்டும் நீங்கள் வெளியில் தைச்சு கொடுங்க. இந்த பக்கமும் தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த லேஸில் வந்து கீழே ஒரு தையலை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து தையல் போட்டுடலாம். சேம் கைக்கும் அதே மாதிரி தான், சென்டரை அடையாளப்படுத்திட்டு லேஸ் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடு மட்டும் தைக்காமல் விட்டுட்டு இந்த இதை பூ இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் தைக்கிற மாதிரி தைச்சுக்கோங்க. இது வந்து ஒன் சைடு கொடுக்கறனால கொடுக்கலாம், இது ரொம்ப ஒல்லியானவங்கனால நான் வந்து சென்டரில் கொடுக்குறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறனால நம்ம சைடில் வந்து சின்னதாக தானே கிடைக்கும், நம்ம இந்த அளவுக்கு அகலம் கிடைக்காது இல்லையா, அதனால் வந்து சென்டரில் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்ல குண்டானவங்க இருந்தேன் அப்படின்னா நீங்கள் சைடில் கூட டிசைன் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ நடுவில் வந்து நம்ம இந்த க்ரீன் கலரில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நூலெல்லாம் அப்பக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நடுவில் வந்து அஞ்சு இதழ் வர மாதிரி போடுறேன், அஞ்சு கோடு போடுறேன். இதில் வந்து நம்ம மூணு போட்டால் போதும், நாலு தடவை திருப்பி திருப்பி தைச்சுக்கலாம். இதே மாதிரி திருப்பி திருப்பி தைச்சிட்டு வந்துடுங்க, ஒரு அஞ்சு பக்கம் மட்டும். இதுக்கு நம்ம பாசி வைக்க போகிறோம், அப்போ தான் வந்து நல்லா கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம கோல்டன் கலர் பாசி வச்சா அதுக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம ஒயிட் கலர் வைக்க போகிறோம் இதுக்கு.
ஒயிட்டு சாண்டில் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சு பக்கம் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து மூணு இடத்துல போட்டால் போதும். இது வந்து சேம் நம்ம வந்து கோடு அந்த தையல் வந்து அச்சு மாறக்கூடாது, சேம் போட்ட இடத்துலே தான் போடணும். தள்ளி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முத முத போகிறீங்க அப்படின்னா வேஸ்ட் கிளாத்தில் வச்சு ரெண்டு மூணு தடவை தைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டிசைனில் போடுங்க. ஏன்னா வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். புதுசாக பண்ணுறவங்க வேஸ்ட் கிளாத்தில் வச்சு தைச்சு பாருங்கள், நேராக வச்சு ஒரு நாலு தடவை திருப்பி திருப்பி அது மேலேயே தைச்சு ட்ரை பண்ணுங்கள். சரியாக வந்துடுச்சுன்னா அப்புறமா ப்ளவுஸில் பண்ணிக்கலாம். நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் வந்து நூலெல்லாம் அப்பிக்கப்போ கட் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம நூலை கட் பண்ணாமல் விட்டோம்னா அதுவே ப்ளவுஸ் வந்து நீட்டாக தெரியாது நமக்கு. இப்போ முடிஞ்சு இப்போ நம்ம பாசி கொடுத்துடலாம். பாசி வந்து நடுவில் வந்து தட்டையாக இருக்கணும், ஒரு சைடு மட்டும் தட்டையாக இருக்கும், அந்த பாசி வந்து நடுவில் கொடுக்குறேன். இது இந்த கோட்டுக்கு எல்லாத்துக்குமே சின்ன பாசி ஒயிட் கலர் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இந்த கீழேயும் சுற்றிலும் எல்லாத்துக்கும் நம்ம தைச்சி விட்டுடலாம். அதுக்கு ஒரு பெரிய பாசி கொடுத்துருக்கேன், இதுக்கெல்லாம் சின்னது கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்துலாம் நூல் ஒன்று ஒன்றுக்கு கட் பண்ணணும்னு கிடையாது, லைனாக அப்படியே நம்ம தைச்சி விட்டுடலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். திண்டுக்கல் சமையலையும் சமைச்சு பாருங்கள். ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் எப்படி நான் ஈஸியாக சொல்லித்தரணும், சமையலும் அப்படி தான். பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஏதாவதும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கும் அதே மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம வந்து 72,000 போயிடுச்சு, அவ்வளோ பேருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப நன்றி. இதே டிசைனை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சா என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, கைக்கும் சேம், அதோட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள்